Good morning students, welcome to all. Standard 7th, subject English, unit 2. Today we will discuss about the win on Haunted Hills, question and answer. Totally 3 section. First section la ulla question answer paathona 4 question answer irukku. Find the answer to this question. What were the children doing beside the stone wall? And the stone wall and the kal mele kal suvar mele ukandukittu and the children enna pannanga appdin solli first question ketirukanga. Enna pannanga? They were spreading out the cloths to dry. And the thuniyala avangaloda cloths la virichu enna pannikittu irundanga? Kaaya vechittu irundanga. Spreading appdina virikira spreading out the cloths to dry. Kaaya vechittu irundanga. Second one, what did Suresh ask Usha? Why? Suresh vandu Usha kitta enna ketan? Why yen ketan appdin ketan? Enna ketan? Suresh asked Usha to accompany her to the bazaar. Avan enna sonna? Naanu unguda bazaar ku varren appdin sonna. Because he thought that she would be afraid while returning. Yen ketan appdina nee return thirumbi varumbodhu பயப்படுவே அஃப்ரைட்னா பயம் பயப்படுவே அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணான் அவன் நானும் கூட பசாருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் தேர்ட் ஒன் ஹூ டோல்டு த சில்ட்ரன் த ஸ்டோரி அபவுட் த கோஸ்ட் ஆன் ஹாண்டட் ஹில்ஸ் இந்த கோஸ்ட் இருக்குது ஹாண்டட் ஹில்ஸ் அந்த மலையில் வந்து கோஸ்ட் இருக்குங்கிற ஸ்டோரியை அந்த சில்ட்ரன்ஸ்க்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் யார் சொன்னது கிராண்ட்ஃபாதர் Grandfather told them the story about the ghost. And the ghost kadaiya patti the story la yaar sollirpaanga avangaloda grandfather. Next one fourth question. What did Usha see while walking to the bazaar? Usha vande bazaar ku nadandhu pogumbodhu enna nalam paatha appdin solli kekkranga. Enna na paatha Usha saw the field and the அங்கே இருக்க வயல்வெளிகள் வித் த எல்லோ மஸ்டர்ட் ஃப்ளாஸ் மஸ்டர்ட் அப்படின்னா சொல்லியிருந்தோம் அந்த கடுகு செடி அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வித் வைல்ட் ப்ளம் ட்ரீ லிசார்ட்ஸ் அண்ட் த விஸ்லிங் த்ரஸ் இது எல்லாமே விஸ்லிங் த்ரஸ்னா இட்ஸ் அ பேர்ட் அதாவது ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேர்டு அதான் விஸ்லிங் த்ரஸ் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணா அவ வாக்கிங் டு த பசார் பசாருக்கு போகும்போது பார்த்தா இது செக்ஷன் ஒன்னில் இருக்கக்கூடிய ஃபோர் க்வெஸ்சன்ஸ் Next one, section 2. To scary events from this section or listen here, write the events that take the place between in the correct order. So, you வந்து என்ன பண்ணிருக்காங்க? என்ன நடந்துது அப்படிங்கறத ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. So, 3 இது என்ன பண்ணிருக்காங்க? blanks விட்டுருக்காங்க. நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த black clouds were threatening. அந்த மேகங்கள் கருமையான அந்த மேகங்கள் வந்து எப்படி இருந்துச்சாம்? ரொம்ப த்ரெட்டனிங் அப்படின்னாக்கா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க த கோஸ்ட் ஃபிகர்ஸ் வேர் ஸ்டேரிங் பேக் அதாவது அந்த கோஸ்ட்லி அந்த பேயோட உருவம் வந்து என்ன பண்ண வேர் ஸ்டேரிங் பேக் இவங்களை வந்து திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சான் ஸோ இப்போ இதுக்கிடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டோரியிலேருந்து ரைட் பண்ணலாம் ஸோ அந்த மேகங்க பிளாக் க்ளவுட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ரொம்ப த்ரெட்டனிங் பயமுத்துற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு த ரூயின்ஸ் வேர் கிரிம் அண்ட் ஃபார் விட்டிங் அந்த ரூயின்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அந்த பாலடைஞ்ச அந்த இது எப்படி இருந்துச்சு ரொம்ப கிரிம் அண்ட் ஃபார் விட்டிங் நெக்ஸ்ட்டு சம்திங் லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ் அந்த இருட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா லெஃப்ட் அவே இன் த டார்க்னஸ் இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எ ஃபைன் க்ரை வாஸ் ஹியர்டு திடீர்னு என்ன பண்ணுச்சு சத்தம் கேட்டுச்சு ஸோ இதுதான் இதோடது அந்த க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப கருமையாக ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த இடத்த அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே ஏதோ ஒரு உருவம் இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சம்திங் லீப்ட் அவே இந்த டார்க்னஸ் அந்த இருட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருந்துச்சு உடனே என்ன பண்ணாவ இது சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு ஸோ சவுண்டு கேட்டோன்னே ஒரு உதேசத்தை பார்க்குறா பார்க்கும்போது இந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ் வேர் ஸ்டேரிங் பேக் அதாவது அந்த கோஸ்ட்லி அந்த உருவம் வந்து ஏதோ ஒரு உருவம் அந்த இடத்துல தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டோரியில் இருக்குது ஸோ ஆன்சர்
The ruins were grim and forbidding. Something leaped away in the darkness. A faint cry was heard. ஸோ அந்த ஸ்டோரியில் நடந்த ஈவெண்ட்டை நம்மளை ஷார்ட்டாக ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ ஆஸ்க்டு திஸ், இது யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஆன்சர்ட், அதுக்கு யார் ஆன்சர் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த ஆன்சர், என்ன ஆன்சர் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஷால் வி ரன் பேக் டுகெதர், நம்ம என்ன பண்ணிடலாமா, வேகமாக ஓடிடலாமா அப்படின்னு யார் கேட்டது, உஷா. ஆன்சர் பண்ணது யார் ஸ்டோரியில், பின்யா. பின்யா தான் என்ன பண்ணா, ஆன்சர் பண்ணா. என்ன ஆன்சர் பண்ணா, வேணாம் நம்ம இந்த இருட்டில் போக வேணாம்னு சொன்னாங்களா, அப்போ நோ வி ஹாவ் டு வெயிட், நம்ம என்ன பண்ணலாம், போக வேணாம் இங்கே என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேன் யூ சீ சம்திங் பிஹைண்ட் த வால், ஏதாவது அந்த வாலுக்கு பின்னாடி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி யார் கேட்டது, உஷா. யாரை பார்த்த அப்படின்னா, சுரேஷ்கிட்ட கேட்பாங்க. உடனே சுரேஷ் என்ன ஆன்சர் பண்ணுவான், எனக்கு எதுவும் தெரியல, ஐ கான்ட் சி எனி திங், எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட், ஹூ செட் குட் பை, யார் குட் பை சொன்னது, உஷா. யார்கிட்ட, சுரேசன், பின்யா. சரி எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்களா, அதுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைச்சா, இல்லை நாட் ஐ, நான் அதாவது யார் இப்போ குட் மார்னிங் குட் பை சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு சவுண்டு கேட்டோன்னே. யார் கேட்டதுன்னா, அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவாங்க, சுரேஷ். யார் ஆன்சர் பண்ணுறது, சுரேஷும் பின்யாவும். என்ன ஆன்சர் பண்ணுவாங்க, நான் இல்லை நானும் குட் பை சொல்லலை நீயும் குட் பை சொல்லலைன்னு ஆன்சர் பண்ணுவாங்க, நாட் ஐ, நாங்கள் இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட், வாட் இட் ஜஸ்ட் த விண்டு, வாட் இட் ஜஸ்ட் த விண்டு, அது வந்து காற்றோட ஒளியாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னது, உஷா. அதுக்கு இவங்களாம் ஆன்சர் பண்ணாங்களா, இல்லை இது இவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான், அவங்களே நினச்சிக்கிட்டது, ஒருவேளை இது காற்றோட ஒளியாக இருக்கும் அப்படின்னு உஷாவே நினச்சிக்கிட்டது தான். ஸோ இவங்களாம் ஆன்சர் பண்ணலை. ஓகே, ஆன்சர் செக் பண்ணுவோம். ஷால் வி ரன் பேக் டுகெதர், வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு யார் சொன்னது, உஷா. யார்கிட்ட சொன்னாங்க, அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணாங்க, யார் பண்ணதுன்னா, பின்யா. என்ன பண்ணாங்க, நோ வி ஹாவ் டு வெயிட், நம்ம வேணாம் நம்ம இங்கே என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம்னு ஆன்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ சி சம்திங் பிஹைண்ட் த வால், ஏதாவது அந்த வால்க்கு பின்னாடி தெரியுதா அப்படின்னு பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி யார் கேட்டது, உஷா. அதுக்கு யார் ஆன்சர் பண்ணதுன்னா, சுரேஷ். ஐ கான்ட் சி எனி திங், அங்கே எதுவுமே எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு யார் ஆன்சர் பண்ணது, சுரேஷ். நெக்ஸ்ட், ஹூ செட் குட் பை, யார் இப்போ குட் பை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டது, உஷா. அதுக்கு ஆன்சர் என்ன, யார் பண்ணாங்க, சுரேஷும் பின்யாவும். என்ன ஆன்சர் பண்ணாங்க, நாட் ஐ, நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணாங்க. வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட், ஓ அது வந்து காற்றோட ஒளியாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டது, யார் சொன்னது, உஷா. ஹூ ஆன்சர்டு, அதுக்கு யார் அவங்க ஆன்சர் பண்ணாங்க, இல்லை இது அவளே வந்து என்ன பண்ணிக்கிட்டா, மை செல்ஃப், அவளே சொல்லிக்கிட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது செக்ஷன் 1, 2, 3 இதில் மூணில் இருக்கக்கூடிய இன்சைட் க்வெஸ்சனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.